குமுடிப்பூண்டி ஒன்றியம் ஆத்துப்பாக்கம் ஊராட்சியில் கடந்த 2019 ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற ஊராட்சி மன்ற தேர்தலில் ஊராட்சி மன்ற தலைவராக தாழ்த்தப்பட்ட தலித் தொகுப்பை சார்ந்த அமிர்தம் என்பவர் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தலைவராக தேர்வு செய்யப்பட்டு 9 மாதங்கள் கடந்த பின்னரும் அந்த ஊராட்சி மன்றத்தில் பெண் தலைவர் என்ற முறையிலேயும் தலித் என்பதாலும் அவரை செயல்பட விடாமல் தடுத்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஜனவரி 26 குடியரசு தினத்தன்று அவரை கொடியேற்ற விடாமல் புறக்கணித்துள்ளனர். 26 வந்து எனக்கு வந்து கொடியேற்றணும்னு சொல்லிட்டு திருச்சிராமா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணும்போது நான் வரம்மா அப்படின்னு சொன்னேன். திரு 2வது ஃபோன் வந்தது, அம்மா வரம்மான்னு சொன்னேன். அப்புறத்துக்கு வந்து எனக்கு என்னன்னா நம்ம ஊரெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்களே மக்கள் அவங்கெல்லாம் வருவாங்களா அல்லது நம்ம எதுக்கு இதில் அர்ஜென்ட் போகிறோம்னு சொல்லி நான் கொஞ்சம் ஓஜனை பண்ணேன். ஓஜனை போன பேர் நான் என்ன செய்வேன், 3வது வாட்டி ஃபோன் வந்தது. 3வது வாட்டி என்ன ஃபோன் வந்ததுன்னா, நீ வந்து சீக்கிரம் வாமா, வெயில் ஆகுது கொஞ்சம் சீக்கிரம் வாமான்னு அந்த அம்மா கொஞ்சம் போகாமல் கேட்டேன். நான் வந்துடுறேன் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு என்ன செய்வார், எதுக்கு நம்மளுக்காக பெரியவருங்கெல்லாம் வந்துக்கிறோம் சொல்கிறாங்களே டீச்சரம்மா, பெரியவர்கள் நம்மளுக்காக வந்து காத்திருக்கணும், நீ கொஞ்சம் கழிஞ்சு வாமான்னு எங்கள் வீட்டுக்கு சொன்னார். பெரியவங்க ஒருத்தர் கூட தம்பிள், அப்போ எனக்கு வந்து என்ன ஒருத்தர் கூட பெரியவங்களாம் நம்மளை வரவேற்று பெரியவங்களாம் ஒருத்தர் கூட காணுமே, எதுக்கு அந்த அம்மா அர்ஜென்ட் போகிறாங்க சொல்லி நான் வந்து இறங்கி கெட்டு போன போய் அண்ணாண்ட பையன் தலைவர் ஹரிதாஸு 10 கிலோ இருக்குது, ஒரு 10 பயணிகம் இருக்கிறாங்க. பார்த்தா பெரியவங்க ஒருத்தர் கூட வரல. திருமா என்னம்மா அர்ஜென்ட் வரே, பெரியவங்களெல்லாம் வரட்டுமா, அவங்கெல்லாம் வந்தால் தானம்மா நம்மளுக்கு ஒரு முழு பணத்துக்கு, அவங்கெல்லாம் வரமாட்டாங்கோ அப்படின்னு துணை தலைவர் பண்ணுறது சொல்லுது. அவங்கெல்லாம் வரமாட்டாங்கம்மா, நீ சொல்கிற வேலை மட்டும் செய்யுமான்னு அந்தம்மா சொல்லுது. என்னம்மா பெரியவங்களாவது நான் எப்படிமா செய்வேன், பெரியவங்க இருந்தால் தானம்மா நம்மளுக்கு ஒரு முழு பணத்துக்கு. பையன் தலைவர் அப்படி கண்ணை சிமிட்றாரு, யாராவது அந்த டீச்சரை ஏற்ற நம்மளை அப்படின்றதாங்க. அந்த அம்மா வந்து உடனே கை பிடிச்சி வலிச்சு வந்து ஏறுமான்னு சொல்லிட்டு கொழி கொடுத்துட்டு கை பிடிச்சி வலிச்சும் போய் இது இந்த ஏப்பாடி தான் ஏறினேன். இரு கரகரன்னு வந்து பையன் தலைவர் ஹரிதாஸ் வந்து சி இறங்கு என்ன அவனுக்கு தகுதின்னு சொல்லி லப்னு ஏற அவ்வளோ ஆசை வந்துடுச்சு அவனுக்கு. ஜாதி பேச்சுனா நீ ஓஜன் பண்ணுறீங்க, உனக்கு வரவேற்பு கொடுத்தவங்க எல்லாரையா, நீ சொல்கிறதுக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு எல்லாம் பார்த்து நீ இறங்கிடுமா சொல்லிட்டு என்னை இறங்கிட்டாங்க. இப்போ பாருன்னு வலிச்சாரு அந்த துணி அப்படி அந்த துணி அப்படி அப்படி சேவிட்டு அந்த இது மேலே. அப்போ நான் பார்க்க என்ன அந்த துணி வந்து காற்று தானே பார்க்கணும் நீட்டாக, ஏன் அந்த துணி அப்படி உருண்டுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து நான் பார்த்து அதை ஏறிக்கிறேன். அப்பத்துக்கு வரும்போது பெரியவங்களெல்லாம் வராங்க, வந்து நான் அப்படியே நின்றுனேன் தான் கண்ணில் தண்ணி ஒத்து நேற்று இவ்வளோ வந்து நம்மளை வரவழிச்சு நம்ம வந்து ஒரு ஜாதி பேட்டி பண்ணுறாங்களா, அதில் கட்டி இந்த பொம்பளை ஏற்றக்கூடாதுன்னு அவர் பயன் தலைவர் ஹரிதாஸ் பண்ணுறாரா, இது வச்சு இவங்க வந்து அவருக்காக பேச்சு பேசணும் நம்ம மக்களுக்கு கேட்டு அப்புறம் கண்ணை பிரச்சனைக்கெல்லாம் பெரியவங்களெல்லாம் வந்துட்டாங்க. அதே போன்று ஆகஸ்ட் 15 அன்றும் அவரை கொடியேற்ற வேண்டும் என்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தலைவர்கள் இந்த செய்தி அறிந்து ஊராட்சி மன்ற தலைவரை கடந்த 13ஆம் தேதி வீட்டிற்கு சென்று நேரடியாக விவரங்களை சேகரித்தார்கள். அப்பொழுது அவர் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு தன்னை செயல்பட விடாமல் தடுத்த விவரங்களை வேதனையோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஜனவரி 26 குடியரசு தினத்தன்று கொடியேற்றுவதற்காக அரசு பள்ளிக்கு வரவழைத்து கொடியேற்ற சென்றபோது அந்த ஊராட்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும் ஹரிதாஸ் என்பவர் நீ எல்லாம் குடியேற்ற வந்திருக்கே உன்னுடைய ஜாதியை பற்றி உனக்கு தெரியாதா என்று அவமரியாதையாக பேசி இவர் அவரை புறக்கணித்துவிட்டு ஹரிதாஸ் என்பவரே தேசிய கொடியை ஏற்றியிருக்கிறார்கள். அவமானத்தோடு திரும்பியதாக கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்தார். கடந்த 8 மாத காலத்தில் தலைவராக தேர்வு செய்த பிறகு இதுவரை ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தன்னுடைய பெயரை கூட இதுவரை எழுதவில்லை. அதே போன்று ஊராட்சி மன்ற அலுவலகத்தினுடைய சாவியோ பீரோ சாவியோ வரவு செலவு உட்பட எந்தவிதமான நிர்வாக ஏற்பாட்டையும் என்னிடம் வழங்காமல் ஊராட்சியினுடைய செயலாளர் சசிகுமார் என்பவரே அதே ஊரை சார்ந்தவர் என்பதால் சாதி ஆதிக்கத்தோடு என்னை செயல்பட விடாமல் தடுத்தார் என்கிற வேதனையோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இது வந்து ஊருக்கு வந்து ஒரு எதனா ஒரு வீடோ ஒரு ரோடோ அர்த்தம் வைக்கிறேன் அது 8 நம்பருக்கும் பங்கு தான் ஒரு இது வந்து ஒரு இது வந்தால் நீ எடுத்து செய்ய அந்தம்மா அவங்க எடுத்து செய்யட்டும் இந்த மாதிரி செய்யட்டும் அப்படிக்கு யாருன்னா கேட்டாங்கன்னா ரேவதியம்மா தலைவருங்க சொல்லு சொன்னேன்னா அந்தம்மா செய்து பாங்க பக்கத்து முடியு அப்பத்துக்கு வந்து நம்ம மட்டும் ஆப்ஷன் போகக்கூடாது இதுலலாம் நடக்குது அப்படி செக்கில் கையெழுத்து பண்ணணும் அது வந்து சொல்கிற கிளர் நிறைய வந்து தண்ணி வாட்டவங்களுக்கு சுற்றி காசு வைக்கல
குப்பை வழிபாடுகளுக்கு காசு கொடுக்கல, லைட் போகிறவங்களுக்கு காசு கொடுக்கல, நூறு நாள் வேலை காசு கொடுக்கல அப்படின்னு எல்லாமே வந்து நம்ம தலைவரமா நீ வந்து போயிருந்தாலும் எங்களுக்கு காசு வாங்கி கொடுமா அப்படின்னு நான் கேட்கறதுக்கு இது பேர்த்து உனக்கு கணக்கு வாய்க்க தெரியல நீ கம்முன்னு கடு எப்போ நான் கையெழுத்துக்காகனா அப்போ கையெழுத்து போடணும்னு அவர் எல்லாருக்கு சொல்கிறார். என்னப்பா எல்லாத்துல நான் எல்லாத்துல கையெழுத்து போட்டேன் நீ ஆனால் 10 லட்சம் 20 லட்சம் கூட வாங்கிட்டு கூடும் தலைவரமாக கையெழுத்து போட்டு அந்த மாதிரி ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு என்ன இட்டு போய் 4 இடத்துல கேட்டாங்களா என்ன பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுச்சுக்க அவள் படிப்பு வச்சுக்கிறேன் நீ அவங்களுக்கு விவரமாக தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு யார் கேட்கறது விஜி ரேவதி அம்மா தான் துணை தலைவர் விஜி தான் வந்து எல்லா இடத்துல குஞ்சு பேசுவார் அன்னைக்கு ஒரே வாட்டி நின்னாரு பாரு அதே இருக்கும் அந்த அம்மா வரவே வருது வெளியும் 100 நாள் வேலைக்கு போவாங்க அந்த அம்மா இவர் தான் எல்லா இடத்துலையும் பேசுறது அப்போ அவர் பேர் தானேப்பா வரும் அந்த அம்மா வந்து பேசினாக்கா அந்த அம்மா அவர் கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல முடியும் எல்லா இடத்துலையும் விஜி தானே நிற்கிறாரு தங்க வாழ்க்கையெல்லாம் பேசுறது அப்பா அதுக்கு நான் தெரியும் நான் என்ன சொன்னேன்ப்பா நம்ம வந்து ஊருக்கு தான் நல்ல செய்தி வந்தோம் நான் பெஸ்ட்டுக்கெல்லாம் இருக்கிறது ஊர் மக்களுக்கு என்னென்ன தெரியும் நம்ம வந்து கொஞ்சம் செய்த தப்போ நமக்கு நல்லதுன்னா ஊர் மக்கள் பற்றியெல்லாம் பேசுறது நான் லட்சம் நான்கு தெரியணும் எலெக்ஷன் பணத்தை போட்டு நான் ஊட்டு வாங்கினேன் நம்பருங்களா அந்த 8 நம்பருக்கு மிஞ்சினாக்கா ஊர் நான் என்ன சொன்னேன் அது மாதிரி இருக்கிறதுக்குலாம் அவனை கொண்டு நான் வரமாட்டேன் ஏன்னா அவன் ஒன்றா கொஞ்சம் ஒன்று ஒத்தாசு பண்ண மாட்டேன் கையெழுத்து நீ எங்கே கடை நான் போட மாட்டேன் நீ உங்களால் முடிஞ்சு பார்த்துப்பேன் கையெழுத்து இன்னும் சொன்னால் கையெழுத்துல நான் பார்த்து பண்ணி பார்த்துப்பேன் எனவே இந்த தகவல்களை உடனடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி 14ஆம் தேதியே முடிப்புண்டி வீடியோ அவர்களை சந்தித்து 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று ஆத்துப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரை கொடியேற்றுவதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று புகார் மனுவை அளிக்கப்பட்டது. முடிப்புண்டி ஒன்றியத்தில் உள்ள 18 ஊராட்சி மன்றம் தலித்துகளுக்காக இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தலித்துகளுக்காக ஒதுக்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். தலித் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கொடியேற்றுவதற்கான ஆட்சேபனை இல்லை, அவர்கள் கொடியேற்றுவதற்கான உத்தரவாதத்தை செய்ய வேண்டும் என்று ஊராட்சி செயலாளர்களுக்கு கடிதம் எழுதி அனுப்பியிருப்பதாக ஒரு சுற்றறிக்கையை தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்களிடம் அவர் வந்து அளித்திருந்தார். ஆனால் இதையும் மீறி 15 ஆகஸ்ட் சுதந்திர தினத்தன்று காலை தலைவர் அவர்களை ஊராட்சி ஒன்றியத்தினுடைய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் தொடர்பு கொண்டு கொடியேற்ற வருமாறு அழைத்து பிறகு கொரோனா உள்ளதால் தாங்கள் வர வேண்டாம் என்று கூறிவிட்டதாக அன்றைய தினம் அவருக்கான கொடியேற்றும் உரிமை வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி அறிந்து மீண்டும் 16ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் அவரது வீட்டிற்கு சென்று விவரங்களை சேகரித்து 18ஆம் தேதி தலைவர் அவர்களை வரவழைத்து பிடிஓ அவர்களிடம் அவருடைய கோரிக்கை மனுவை பிடிஓ அவர்களிடமும் பொன்னேரி கோட்டாட்சியர் அவர்களிடமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் அழைத்து சென்று அழைத்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிகையான தீக்கதிர் என்கிற பத்திரிகையிலும் இது சம்பந்தமான தலித் ஊராட்சி மன்ற பெண் தலைவரை ஆதிக்க சாதியினர் கொடியேற்ற விடாமல் அவமதித்து தடுத்து வருகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை தலைவர்களுடைய பேட்டியை தீக்கதிர் பத்திரிகை வெளிவந்தது. உடனடியாக மனித உரிமை ஆணையம் தலையிட்டது. இந்த பின்னணியில் கடந்த 18ஆம் தேதி புதிய தலைமுறை செய்தியாளர் எழிலரசு என்பவர் ஆத்துப்பாக்கம் கிராமத்திற்கு சென்று அங்கே விவரங்கள் சேகரிக்க சென்ற போது ஊராட்சி செயலாளர் சசிகுமார் அதே போன்று அந்த ஊராட்சியினுடைய துணைத் தலைவருடைய கணவர் விஜயகுமார் என்பவர் அவரோடு சேர்ந்து ஒரு 5க்கும் மேற்பட்டவர்கள் புதிய தலைமுறை தொலைக்காட்சி நிருபரை கடுமையாக தாக்கி ஊராட்சி அலுவலகத்தில் பூட்டி வைத்து சிறை வைத்துள்ளனர். இது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் உடனடியாக கும்மிடிப்பூண்டி காவல்துறை அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு அவரை மீட்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதேபோன்று மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியரும் காவல்துறை கண்காணிப்பாளரும் உடனடியாக தலையீடு செய்து கோட்டாட்சியர் கும்மிடிப்பூண்டி மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் இருவரும் நேரடியாக சென்று அவரை மீட்டு வந்திருக்கின்றனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கொடுத்த புகாரின் அடிப்படையிலும் ஊராட்சி மன்ற தலைவரின் புகாரின் அடிப்படையிலேயும் உடனடியாக ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை கடந்த 19ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரவழைத்து அவரிடம் நேரடியாக விசாரணை மேற்கொண்டு 20ஆம் தேதி தங்களது ஊராட்சிக்கு வருகிறோம், தங்களுடைய அலுவலகத்தில் கொடியேற்றுவதற்கான ஏற்பாட்டை செய்கிறோம் என்கிற உத்தரவாதத்தை அளித்து 20ஆம் தேதி ஆத்துப்பாக்கம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பொன்னேரி கோட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் முன்னிலையில் எந்த இடத்தில் பெண் ஊராட்சி மன்ற தலித் தலைவரை கொடியேற்ற விடாமல் ஆதிக்க சாதியினர் தடுத்தார்களோ அதே இடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் தேசிய கொடியை ஏற்றி சட்ட உரிமையை நிலைநாட்டியிருக்கிறார்கள். இந்த சட்ட உரிமையை நிலைநாட்ட முயற்சி எடுத்த திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும்
மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திருவள்ளூர் மாவட்ட குழுவின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அவர்களும் ஊராட்சி மன்ற பெண் தலித் தலைவருக்கு ஏற்பட்ட இந்த தீண்டாமை சாதிய பாகுபாடு கொடுமைகளை உடனடியாக தடுத்து சட்ட உரிமையை நிலைநாட்டிட எடுத்த முயற்சிக்காக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களையும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு சார்பில் பாராட்டு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் கொடியேற்ற விடாமல் தடுத்து தலைவர் பணியை செய்ய விடாமல் தடுத்தது மட்டுமல்லாமல் அவரை அவமதித்தவர்கள் மீது உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் அவர் வந்து முன்வைத்திருக்கிறார்கள். எனவே தேசிய கொடியை ஏற்றுவதற்கான சட்ட உரிமையை நிலைநாட்டியதோடு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற தலைவருடைய பெயர் பலகையில் அவருடைய பெயரை எழுதியிருக்கிறார்கள். அதே போன்று ஊராட்சி மன்றத்தினுடைய ஊராட்சி செயலாளர் சசிகுமார் என்பவரை பணி இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய கோரிக்கை என்பது சாதி பாகுபாடு காரணமாக ஆத்துப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலித் பெண் தலைவரை தொடர்ந்து 9 காலமாக அவமதித்து சாதி ரீதியான பாகுபாட்டோடு செயல்பட்ட ஆத்துப்பாக்கம் ஊராட்சி மன்ற ஊராட்சி செயலாளர் சசிகுமார், அதே போன்று அந்த ஊராட்சியினுடைய 2 தலைவராக இருந்த ஹரிதாஸ், தற்போது அவருடைய மனைவி கவுன்சிலராக இருக்கிறார் ஹரிதாஸ் என்பவர், அதே போன்று அந்த ஊராட்சியில் தற்போது துணைத் தலைவராக இருக்கிற ரேவதி என்பவருடைய கணவர் விஜயகுமார் ஆகிய மூவரும் சேர்ந்துதான் தன்னை 9 காலமாக செயல்பட விடாமல் தடுத்து வந்திருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டையும் ஆதங்கத்தையும் புகாராக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் கோட்டாட்சியர் முடிப்புண்டி பிடிஓ அதிகாரிகள் அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தற்போது எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கையை வரவேற்கிற அதே நேரத்தில் சாதி பாகுபாடு காரணமாக 9 தலித் ஊராட்சி மன்ற தலைவரை செயல்பட விடாமல் தடுத்த ஊராட்சி மன்ற தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஊராட்சி மன்ற முன்னாள் செயலாளர் சசிகுமார் என்பவர் மீதும் ஹரிதாஸ் என்பவர் மீதும் அதே போன்று விஜயகுமார் என்பவர் மீதும் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஊராட்சி மன்ற அலுவலகத்தினுடைய நிர்வாக ஏற்பாடு அலுவலகத்தினுடைய சாவியோ பீரோ சாவியோ வரவு செலவு உள்ளிட்ட எதையுமே இதுவரை தன்னிடம் ஒப்படைக்கப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். எனவே வரவு செலவு நிர்வாக ஏற்பாட்டை அவரிடம் முழுமையாக ஒப்படைத்து ஊராட்சி நிர்வாகத்தை ஜனநாயகபூர்வமாக செயல்படுவதற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு முன்வர வேண்டும். புதியதாக ஒரு ஊராட்சி செயலாளரை அந்த கிராமத்திற்கு கடந்த 9 காலமாக தன்னை அச்சுறுத்தி வந்ததனால் இந்த நடவடிக்கை எடுத்த பின்னணியில் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வரும் என்கிற அச்சம் அவரிடம் வந்து ஏற்பட்டிருக்கிறது. எனவே மாவட்ட அரசு நிர்வாகம் ஆத்துப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலித் பெண் தலைவருக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாட்டை செய்வதற்கு முன்வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கும் தமிழக அரசிற்கும் முன்வைக்க விரும்புகிறோம். போராட்டம் வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிஸ்ட் நண்பர்கள் தான். அவங்களால தான் இந்த அளவுக்கு பெரிய ஒரு இஷ்யூ ஆகி ஒரு நல்ல ஒரு பலன் கிடைச்சது. அவங்க மூலமாக தான் கம்யூனிஸ்ட் நண்பர் எல்லாருக்கும் இந்த நன்றியை நம்ம நன்றியுடைய தெரிவிச்சுக்கிறோம்.